வெல்கம் டு சாரதாவின் கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். காம கட் பண்ணி இதை இப்போ உரிச்சிடலாம். அது போல் சுற்றி இருக்க எல்லா ஏரியாவையும் உரிச்சு எடுத்துடலாம். நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு வாழைக்காய் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது போல் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது போல் மற்ற வாழைக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் காய் ஃபுல்லாக இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதிக்குது. நம்ம வாழைக்காவை போட்டுக்கலாம். வாழைக்காய் வேகட்டும். மூடி வச்சிடலாம். ஆனால் பொங்கும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஓகே, எனக்கு கொஞ்ச நேரம் வேகட்டும். பாருங்க வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு இந்த தண்ணி வடிச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு வடைசட்டி எடுத்து அடுப்பில் வச்சு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆயில் சூடிட்டோம். ஆயில் சூடிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் சீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வேக வச்சு இந்த வாழைப்பாவை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சிறிதளவு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் வாரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க தேவையான அளவு. ஏற்கனவே வாழைக்காய் வெந்துருச்சுங்கிறப்போ கொஞ்சம் உப்பு காரம்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த வணக்கி விட்டால் போதும். கொஞ்ச நேரம் வணங்கட்டும். ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டான வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் அவ்வளோ சத்தானது. பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை தான். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாட்டா.